ஹலோ, வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு ஃப்ளாக்ஸ் சீட்ல இட்லி பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப 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 சுவையாக இருக்குது, சீக்கிரமாகவும் பண்ணிடலாம். ஒரு சின்ன கப்பு தனியா மல்லி விதை எடுத்துட்ருக்கேன். அப்புறம் ஃப்ளாக்ஸ் சீடு அதே அளவுக்கு எடுத்துட்ருக்கேன். நமக்கு தேவையான அளவு காஞ்ச மிளகாய், அப்புறம் பெருங்காயம், அவ்வளோதான். ஒரு ட்ரை வாணலியில் தான் பண்ணணும், எண்ணெய் ஊற்றிக்க வேண்டாம். இதை வந்து சிம்மில் வச்சுட்டு பண்ணுறது நல்லது, ஏன்னா ரொம்ப சீக்கிரமாக தனியா வந்து கருத்து போயிடும். இப்போ சூடாக இருக்கிறதுனால இதில் ஃப்ளாக்ஸ் சீடு போட்ட உடனே படப்படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்குது. தீபாவளி பட்டாசு மாதிரி அப்படி பொரியிருது. இதையும் அந்த மாதிரி சிம்மிலே வச்சுட்டு இதையும் நல்லா படப்படப்படன் பொரியிற அளவுக்கு வச்சுப்போம். இதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இதில் நிறைய ஃபைபர், ரிச் ஃபைபர் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, கொலஸ்ட்ரால லோயர் லெவல்லையே வைக்கிறது, அப்புறம் கேன்சர் செல்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ணுறது, தடுக்கிறது, அதுக்கப்புறம் பிளட் சுகரு, பிளட் ப்ரெஷர் ரெண்டையுமே ரொம்ப கண்ட்ரோலில் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப 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 ஹெல்ப்பாக இருக்குது. சொல்லிகிட்டே போகலாம், ப்ளஸ் பாயிண்ட்ஸு அவ்வளோ நிறையா இருக்குது. இந்த ஃப்ளாக்ஸ் சீடு வெறுமனை ராவாக அப்படியே கூட ஒரு ஸ்பூன் எடுத்து சாப்பிட்லாம். ஆனால் இந்த மாதிரி வறுத்து பொடி பண்ணி சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இட்லி பொடி மாதிரி இந்த தோசை, இட்லி, அடை இதோடு சாப்பிட்லாம். ஈவன் சூடான சாதத்தில் கூட போட்டுட்டு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அவ்வளோதான். இது நல்லா ஆறின உடனே பெருங்காயம் உப்பு சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிட வேண்டியதான். இட்லி பொடி ரெடி. தேங்க்யூ.